அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்மாவி பாக்கியம், தேசிய பாடசால ஆசிரியர். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம், அதாவது தரம் மூன்றில் இருக்கக்கூடிய புதிய தீர்ப்பு என்ற பாடத்தை. ஆகவே நீங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகளே, தரம் மூன்றில் இருக்கக்கூடிய புதிய தீர்ப்பு என்ற பாடத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக தெளிவாக பார்த்து கொண்டு போவோம். இதில் ஒரு சில ஒத்த சொற்களோ அல்லது எதிர்ப்பு சொற்களோ, சில முக்கியமான சொற்களை சொல்லும் பொழுது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அல்லது கோடிட்டு வச்சுக்கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு உங்களோட பாடநூலோடு இருக்கக்கூடிய சில பயிற்சிகளுக்கு செய்வதற்கு இலகுவாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ பார்ப்போம். ஓர் ஊரில் ஓர் அரசர் இருந்தார். அப்போ ஒரு ஊரில் என்ன செஞ்சாராம், ஒரு அரசர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் மிகவும் நல்லவர். அவர் எப்படி விட்டாராம், மிகவும் நல்லவராம். ஒரு நாள் விவசாயி ஒருவர் அரசரிடம் முறைப்பாடு செய்தார். அப்போ ஒரு நாள் என்ன செய்தாங்கண்டா, ஒரு விவசாயி ஒருத்தர் அரசர்கிட்ட ஒரு முறைப்பாடு. முறைப்பாடுன்னா என்ன, ஒரு இப்போ நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஒருத்தரை பற்றி ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, இவங்க இப்படி செய்துட்டாங்கன்னு சொல்லி. ஆகவே ஒருத்தரை பற்றி நீங்கள் இப்படி ஒருத்தர் தவறான விஷயத்தை செய்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். போயிட்டு முறைப்பாடுங்க சொல்கிறோம், ஒரு குறைய சொல்கிறோம், இவர் ஒரு தவறு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி. ஒரு பிள்ளையான ஒரு விஷயத்தை செய்துட்டாரு அல்லது இவர் திருடித்தாரு, இப்படி தவறான வேலை செய்துட்டாருன்னு சொல்லி அவரை பற்றி ஒரு குறைய சொல்கிறது, ஒரு முறைப்பாடை சொல்கிறாரு, முறைப்பாடு செய்தார். அரசே, என்னுடைய வயலில் ஆடுகள் மேய்ந்து பயிர்கள் அழிந்து விட்டன. எஸ், அப்போ அது சொல்கிறாரு, இப்படி என்னுடைய வயலில் ஆடலை மேய்ந்து ஆடலை மேய்ஞ்சி போயிட்டு பயிர்களை அழித்து விட்டுச்சு, பயிர் எல்லாத்தையும் அழித்துடுச்சு. பயிர்களை வளர்க்க பெருமளவு பணத்தை செலவு செய்துள்ளேன். அவர் சொல்கிறார், இப்படி இப்போ நான் பயிர்லாம் வளர்க்குறதுக்கு சரியான மாதிரி கஷ்டப்பட்டுருக்கிறேன், வளர்க்கறதுக்கு என்ன செய்திருக்கேன், சரியான மாதிரி காசெல்லாம் போட்டு அதற்கு பயிர்களுக்கு தேவையான மருந்தெல்லாம் போட்டு இப்போ நிறைய செலவு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் சேர்த்து வைத்திருந்த பணத்தை எல்லாம் செலவு செய்து விட்டேன். அப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ நான் சேர்த்து வச்சிருந்த பணம் எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டேன், செலவு செய்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விவசாய மண்ணை நம்பி அவர் செலவு செய்து விட்டாராம். யார்கிட்ட சொல்கிறார், எல்லாத்தையும் மன்னர்கிட்ட சொல்கிறார். இப்போது எல்லாமே போய்விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா மன்னரே, ஒன்றுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேல் நான் என்ன செய்வது, நீங்கள் தான் இதுக்கு சரியான தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அந்த விவசாயி கேட்டுக்கொண்டார். அப்போ இப்போ நான் என்ன செய்கிறது, இந்த ஆடலை மேய்ஞ்சி என்ன செய்திருச்சு, என்னுடைய வயல் எல்லாத்தையும் நாசமாக்கி விட்டது, வீண் விரயமாக்கி போயிடுச்சு, எனக்கு இப்போ என்ன செய்யணும்னு தெரியலை, இதுக்கு நீங்கள் தான் ஒரு சரியான ஒரு முடிவு சொல்லணும், உங்களை நம்பி தான் வந்திருக்கேன், நீங்கள் சரியான தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு அரசுக்கு தான் வந்திருக்காரு அந்த விவசாயி என்று அந்த விவசாயி கேட்டுக்கொண்டாராம். அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர் யார் என்று கண்டுபிடிங்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் ஈஸியாக. உடனே அவரை அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள். உடனே அவரை அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள் என்று அரசர் உத்தரவிட்டார். அப்போ சொல்கிறாருன்னு, அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. உடனே அந்த விவசாயி அந்த நிலத்தை வீண் விரயம் செய்த எங்களுடைய ஆட்டுக்கு சொந்தக்காரரை கூட்டிக் கொண்டு வாங்க, நாங்கள் என்ன செய்வோம், அவர் கூட்டிக்கு வந்த பிறகு நாங்கள் ஏதாவது முடிவெடுப்போம் அப்படின்னு அவர் வர சொல்கிறாரு. எங்களுடைய சேவகர்கள் சென்று ஆடுகளுக்கு சொந்தக்காரரை அரண்மனைக்கு அழைத்து வந்தார். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சேவகர்னு சொன்னால் அந்த அரண்மனையில் வேலை செய்கிறார்கள் வேலையாட்கள். என்ன செய்கிறாங்க, ஆடுகளுக்கு சொந்தக்காரர் யாரோ அவரை அந்த பெரிய அரண்மனைக்கு கூட்டிக்கு வர, அரண்மனைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெரிய ராஜ மாளிகை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம், அரண்மனைக்கு அழைத்து வந்துட்டாங்க. யாரை, ஆடுக்கு சொந்தக்காரரை. அதற்கு மன்னர் சொல்கிறாரு, மன்னர் வழக்கை விசாரித்தார். இப்போ அதுக்கு மன்னர் என்ன செய்ய போகிறாரு, அந்த வழக்கை விசாரிக்கிறார். விவசாயி அடைந்திருக்கும் இழப்புக்கு ஈடாக உன்னுடைய ஆடுகளை நீ அவரிடம் கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு கேட்க போகிறார் போல. அப்போ சொல்கிறார், எப்படி எங்களுடைய விவசாயி வந்து பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் இருக்காரு, ஏன் உங்களுடைய ஆடுகள் எல்லாம் போயிட்டு அந்த வயல் காணியை முழுமையாக நாசம் செய்து விட்டது, அதனால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஆடுகள் எல்லாத்தையும் அவர்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு யார் சொல்கிறா, எங்களுடைய மன்னர் தீர்ப்பு சொல்கிறாரு. ஓகே, இதற்கு பிறகு நடக்கும் சொல்லி பார்ப்போம். இதை மன்னனின் மகன் பார்த்து கொண்டிருந்தான். அப்போ இந்த மாதிரி விஷயம் நடக்கிறத யார் பார்த்துக்கிருந்தா, எங்களுடைய மன்னன்ட மகன் பார்த்து கொண்டு இருந்தாராம்.
தந்தையை பார்த்து இந்த தீர்ப்பை இன்னும் சிறப்பாக வழங்கியிருக்கலாமே என்று கூறினான். அப்பா அப்பாவை பார்த்து சொல்றார், அப்பா நீங்க என்ன செய்திருக்கலாம், என்ன எப்படி செய்திருக்கீங்க இந்த தீர்ப்பை, இதை விட கொஞ்சம் அழகா கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. உடனே அரசர், சரி நீயே அதற்கு சரியான தீர்ப்பை சொல் என்றார். அப்ப அரசர் கிட்ட அரசர் சொல்றாரு எங்களுடைய மகன்கிட்ட, சரி சரி நான் சொன்னது பேர் சொன்னா நீ ஏதாவது தீர்ப்பு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. என்ன விட சொல்ல போறாரு சொல்லி பார்ப்போம். அவர் இருக்கு அந்த இளவரசன் ஆடுகளுக்கு சொந்தக்காரரை பார்த்து, உங்களுடைய ஆடுகள் எல்லாவற்றையும் ஒரு வருட காலம் இந்த விவசாயிடம் ஒப்படையுங்கள். அப்ப எங்களுடைய மன்னருடைய மகன் இளவரசன் என்ன செய்தாரு, ஆட்டுக்கு சொந்தக்காரரை பார்த்து, உங்களோட ஆடுகள் இருக்குத்தானே, எங்களுடைய ஆடுகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு வருட காலம் கொஞ்ச காலத்துக்கு, அதாவது ஒரே ஒரு காலத்துக்கு நீங்க என்ன செய்யணும், விவசாயிக்கிட்ட ஒப்படையுங்கள். அந்த விவசாயிக்கிட்ட நீங்க கொடுத்துடுங்க, விவசாயிக்கிட்ட ஒப்படையுங்கள். அந்த ஒரு வருடத்துக்குள் அந்த ஆடுகள் ஈனும் குட்டிகள் மற்றும் அவற்றில் இருந்து கிடைக்கும் பால், எரு, எதுன்னு சொன்னா உரம், ஆட்டுப்புழுக்கு என்ன உரம், ஆட்டர் மாட்டர்ன்னு சொல்லுவாங்க, பால் எரு ஆகியவற்றை விவசாயி எடுத்துக்கொள்ளட்டும். அப்ப அவர் என்ன சொல்றாரு அழகான முறையில, சரி ஒரு வருஷத்துக்கு என்ன செய்யணும், நீங்க அந்த ஆடுகள் எல்லாத்தையும் விவசாயிகிட்ட கொடுங்க. விவசாயி என்ன செய்வார், அதுல இருந்து வரக்கூடிய ஆடு குட்டி, அதே போல அதுல இருந்து வர பால், அதே போல எரு எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கொள்ளட்டும். ஒரு வருடத்தின் பின்னர் உங்களுடைய ஆடுகளை நீங்கள் திரும்பவும் வாங்கி கொள்ளுங்கள். அப்ப அவர் சொல்றாரு என்ன, அவரு அப்படி விவசாயி எடுத்துக்கொண்ட பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும், நீங்க அந்த ஆட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டாராம். இது மிகச்சிறந்த தீர்ப்பு. ஒரு தண்டனையை பெறுபவன் அதற்கு பின்னர் சமுதாயத்தில் நல்லவனாக அவர்களுக்கு வாய்ப்பை வழங்குவது போன்ற அந்த தண்டனை அமைய வேண்டும். அச்சிறந்த தீர்ப்பு. ஒரு தண்டனையை பெறுபவன் அதற்கு பின்னர் சமுதாயத்தில் நல்லவனாக வாழ்வதற்கு வாய்ப்பை வழங்குவது போன்று அந்த தண்டனை அமைய வேண்டும். ஆக இது ஒரு நல்ல தீர்ப்பா இருக்குப்பா. இது எப்படி ஒரு தன்னோட தண்டனை பெற்றுட்டான்னு சொன்னா அவன் மறுபடியும் அந்த சமூகத்துல என்ன செய்யணும், அந்த தண்டனையை மறந்து நல்லவன வாழ்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும், அப்படித்தான் தண்டனை அமையணும்னு சொல்லி அவரு அழகாக அவர் பத்தி நல்லபடியா அவரை சொல்றாரு. ஓகே எழுதியா சொல்றாரு பாருங்க, உன்னை மகனாக அடைந்தமைக்காக மிகவும் நான் மனம் மகிழ்கின்றேன். அப்ப நான் என்ன செய்தேன், உன்னை நான் மகனாக பெற்றதற்கு மிகவும் மனம் மகிழ்கின்றேன். இன்று முதல் அரச பொறுப்புகளை உன்னிடமே ஒப்படைக்கின்றேன் என்று கூறி அரசர் அந்த பொறுப்புகளை ஒப்படைத்தார். அப்ப இன்றைய என்ன செய்ய போறேன், உனக்கிட்டயே இந்த நாட்டினுடைய பொறுப்பு சார்ந்த அவ்வளவு விடயங்களையும் கொடுக்க போறேன். நீ தான் என்ன செய்யணும், இந்த நாட்டை நல்லபடியாக முன்னேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அனைத்து விதமான பொறுப்புகளையும் ஒப்படைத்து விட்டாராம். நன்றி மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே போல இது ஒரு சிறிய பாடம், ஆகையால நீங்க நல்லாக தெளிவாக வாசித்து நல்லா என்ன செய்யணும், தெளிவாக வாசித்து மிகவும் கிரகித்து செய்தீங்கன்னு சொன்னா இந்த பாடம் மிக இலகுவான பாடமாக அமையும் நினைக்கிறேன். ஆகவே இந்த வீடியோவை என்ன செய்யலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் நல்லபடியாக கற்றுக்கொள்ளும். நன்றி, இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.